भक्ति ड्रीम मेकर्स एंटरटेनमेंट गोविंद भट्टरे कोडानकोडी नमस्कार अमानुक पार्ककूर पदवी केवाल पूजय पड़ी कष्ट विल रुमे पड़कूड़ा रुकाल उम्मीद अब ஆபீஸ் போறோம் சம்பந்தமே கிடையாது உண்மைதானே
இஎம்ஐ போகும், கார் இஎம்ஐ போகும், வீடு இஎம்ஐ போகும், அந்த கடன் இந்த கடன் எல்லாம் போயிடும். மளிகை சாமான் வாங்க எவ்வளவு பணம் இருக்கு பார்த்தா, அப்படி எட்டி பார்த்தா பேங்க் சொல்லும் 2000 ரூபாய் இருக்கு. பண கஷ்டம். இந்த பண கஷ்டத்தை போக்கக்கூடியவது யார்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குபேர செட்டியார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா குபேர செட்டியாருக்கு 4-6 ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். எப்படி விலகும்? எப்படி பூஜை பண்றது? ஏற்கனவே நான் போட்ட பதிவுல குபேர செட்டியாரை வாங்கி வச்சிருக்கீங்கல்ல உங்க வீட்டுல, சும்மாதான் இருக்காரு அவரும். நீங்க அந்த காசை பண்ணுங்க கிச்சு கிச்சு போட்டுங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன், மறந்துட்டீங்க ரைட்டா. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்கே கொடுக்குறேங்க, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 4-6 விளக்கேத்துங்க, வடக்கு பக்கம் இருக்கிற குபேர செட்டியார ஒரு பார்வை பாருங்க, தொப்பையில மோதிர வர்றதுனால கிச்சு கிச்சு போட்டுங்க, அதுல ஒரு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களா சில்ற, அந்த சில்றைய தூக்கி போட்டு குளுக்குங்க. குளிக்கி முடிச்சிட்டீங்களா, செட்டியாருக்கு அந்த குபேர செட்டியாருக்கு ஒரு தூபத்தையும் தீபத்தையும் காட்டி பூஜையை முடிச்சுக்கோங்க. 4-6 இது பண்ணணும், சிம்பிளா பண்ணியாச்சா? பால் வச்சுக்கோங்க நைவேத்தியத்துக்கு, பால் காய்ச்சினாலும் சரி காய்ச்சாட்டியும் சரி, ஒரு டம்ளர்ல பால் எடுத்து அந்த குபேர செட்டியாருக்கு காட்டுங்க. என்ன எப்பொழுதுமே நைவேத்தியத்தை என்ன சொல்லணும், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். கேட்டுங்களா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம், கிருஷ்ணனுக்கு எல்லாமே அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலை கணவன் பாதி மனைவி பாதி குடிச்சிருங்க. ஏங்க இவ்வளவு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க விட்டீங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டீங்களா, எல்லாம் குடிச்சிட்டீங்களா, குபேர செட்டியார வணங்குங்க. நான் எல்லாம் தமிழ்ல சொல்லி கொடுக்குறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. குபேர செட்டியாரே, எங்களது பணவரவு அதிகமாகணும், நாங்க ஒரு ஒரு மாதமும் இஎம்ஐ கட்டிட்டு எதுவும் இல்லாம சிந்தாடி தவிக்கிறோம், அந்த தவிப்பை நீங்கள் போக்கணுங்கிறதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 4-6 உமக்கு பூஜை பண்றோம், எனக்கு நல்ல வழி காட்டுங்க. எத்தனை நாள் பண்ணணும்? உங்களுக்கு பண கஷ்டங்கள் விலகி போற வரைக்கும் பண்ணணும். சரி, நாங்க சண்டே அன்னைக்கு அவுட்டிங் போயிடுவோம், சண்டே 2 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நாங்க போனோம், இன்னைக்கு பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் கேட்டீங்களா? ராகு காலத்துல பண்ண முடியாது இல்ல, ஒரு டம்ளர் பால் அந்த குபேர செட்டியாருக்கு வச்சுட்டு இப்ப வேண்டிக்கோங்க. அதாவது உங்க மனசு தெரியும் வெளியில போறதுனால பண்ண முடியல, அந்த குபேர செட்டியார மன்னிப்பு வாங்கிக்கோங்க. ஐயா மன்னிச்சரியா, நான் வெளியில போறதுனால இப்பயே உங்களுக்கு அந்த பாலை நைவேத்தியம் பண்ணிடுறேன், பூஜை பண்ண முடியல அப்படின்னு அந்த குபேர செட்டியாருக்கு கிச்சு கிச்சு மூட்டிட்டு அந்த காயினை அப்படியே லேசா எடுத்து 3 தடவை எடுத்து பண்ணணும். சர சர சரன்னு சத்தம் வரும், சத்தம் தான் குபேர செட்டியாருக்கு மைண்டில் போய் நிறைய பணத்தை உண்டாக்கும். அது மாதிரி நீங்க வெளில போற அன்னைக்கு பண்ணுங்க. ஊர்ல இல்லை, நான் 3 நாள் ஊருக்கு போறேன், மண்டே தான் வரப்போறேன் ரைட். மண்டே ஒரு ராகு காலம் வருது இல்ல 7-9, அதுல பண்ணிடுங்க. சண்டே விட்டதை மண்டே பண்ணுங்க, அது அடுத்த வாரத்துல இருந்து சண்டே பண்ணிக்கங்க. பண்றீங்களா? உங்களுக்கு பணவரவு அதிகமாக வேண்டும் என்றால் குபேர செட்டியாரை வணங்குங்கள், அவர் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பார். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்னிடம் நேரில் கிடையாது கோவிந்த பட்டரை கூட அனுக்கோடி நன்றிகள்.